வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாதாம் பால். வெயில் காலத்தில் நல்ல சில்லுன்னும், மழை காலத்தில் நல்ல சூடாகவும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி குடிக்கிறது இந்த பாதாம் பால் தான். வாங்க, இனி இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: 30-35 பாதாம் பருப்பு, 2-3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் குங்குமப்பூ, பால் 2.5 கப் பிளஸ் 2 டேபிள்ஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் உடைத்த பாதாம், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள். பாதாம் பருப்பை 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும். எல்லா பாதாம் பருப்புலேயும் இந்த மாதிரி தோலை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. குங்குமப்பூவில் 2 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த அளவுக்கு நல்ல கலர் கொடுக்கும். மிக்சி ஜாரில் பாதாமோட பாலையும் சேர்த்து நல்ல வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறமா தீயை ரொம்ப குறைவாக வச்சுட்டு நம்ம அரைச்ச பாதாமை இதில் சேர்த்துக்க போகிறோம். மிக்சி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணீர் சேர்த்துட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூவை பாலோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே சர்க்கரை, பாதாம் ஃப்ளேக்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மிதமான தீயில 4-5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. பாதாம்லாம் நல்லா வெந்து வரட்டும். அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. நம்மளுடைய பாதாம் பால் தயாராயிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கோங்க. நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பாதாம் பாலுக்கான சில குறிப்புகள்: பாதாம் விழுது சேர்க்கறதுக்கு முன்னாடி தீயை ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறது நல்லது. விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா பாலை அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா பால் பொங்கிறதுக்கும் அடிப்பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச வேறு சில நட்ஸ் கூட இதில் நீங்கள் சேர்த்து செய்யலாம். குங்குமப்பூ கட்டாயம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. முழு ஏலக்காய் நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்ததுன்னா பாதாம் பருப்பு அரைக்கும் போதே 2 ஏலக்காயை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. விருப்பப்பட்டீங்கன்னா இதில் மஞ்சள் நிறத்துக்காக எல்லோ ஃபுட் கலரிங், அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாதாம் பால் நல்லா திக்காக க்ரீமியாக வேணும் அப்படின்னா கொதிக்கும் போது கொஞ்சம் பால் பவுடர் சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. பாதாம் பால் நல்ல சூடாகவும் பரிமாறலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு பரிமாறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.